திமுக சாதி அமைப்புகளுடன் சேர்ந்து பல சமூகங்களை பிரிக்க பாக்குதுன்னு தமிழ்நாடு மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. ஏழு பட்டியலின சாதிகளை ஒன்றாக இணைத்து தேவேந்திர குல வேளாளர் என்று பட்டியலில் கொண்டு வர வேண்டும் என்று மத்திய அரசுக்கு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பரிந்துரை செய்த பின் தலைமை செயலகத்தில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த தமிழ்நாடு மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் அவருக்கு நன்றி தெரிவித்திருந்தார். கடந்த 40 ஆண்டுகளாக மக்கள் இது போன்ற ஒரு அறிவிப்புக்கு காத்திருந்ததாகவும் மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்த பின் 500,000 பேரை திரட்டி முதல்வருக்கு ஒரு பாராட்டு விழா எடுப்போம் என்றும் ஜான் பாண்டியன் தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கொங்கு நாடு தேசிய கட்சி ஈஸ்வரன் போன்ற நபர்களை தூண்டிவிட்டு மக்களை பிரித்து திமுக இதில் அரசியல் ஆதாயம் தேடுகிறது என்றும் ஜான் பாண்டியன் குற்றம் சாட்டினார். தேர்தல் வரும் முன் மக்களை பிரித்து கலவரம் ஏற்படுத்த முக ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளதாகவும் ஜான் பாண்டியன் பகிரங்க குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.